கல்விக்கு உரிய சரஸ்வதி தேவியையும் செல்வத்துக்கு உரிய லட்சுமி தேவியையும் வீரத்துக்கு உரிய பார்வதி தேவியையும் போற்றி வணங்கும் பண்டிகையாக நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. கல்வி, கலைகளில் தேர்ச்சி, ஞானம், நினைவாற்றல் போன்றவை வேண்டி கலைமகளை பிரார்த்திக்கும் திருநாள் சரஸ்வதி பூஜையாகும். கல்வியும் நாம் செய்யும் தொழிலுமே நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் என்பதை உணர்ந்து அவற்றையும் கடவுளாக கருதி வழிபடுவதே இந்த பூஜையின் ஐதீகம். வழிபாடு செய்வதற்கு முன்பு வழிபாடு செய்யவிருக்கும் இடத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். சந்தனம் தெளித்து குங்குமம் இட வேண்டும். வீடு, அலுவலகம், தொழில் நிலையம் ஆகியவற்றின் முகப்பில் வாழைக்கன்றுகள், மாவிலைகள், தென்னங்குருத்து தோரணங்கள் கட்ட வேண்டும். ஸ்ரீ சரஸ்வதி தேவியின் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட வேண்டும். சரஸ்வதிக்கு உகந்தவை என்று சொல்லப்பட்ட வெள்ளை தாமரை, வெள்ள அரளி, முல்லை, மல்லிகை, நந்தியாவட்டை, சம்பங்கி, தும்பைப்பூ ஆகியவற்றை சரஸ்வதிக்கு மாலையாக அணிவிக்கலாம். இந்த பூக்களையே அர்ச்சனைக்கும் பயன்படுத்தலாம். பழங்கள், அவல்பொறி, பொட்டுக்கடலை, சர்க்கரை ஆகியவற்றை கலந்து வைக்கலாம். சுண்டல், வெண்பொங்கல், தேங்காய் சாதம், பால் சாதம், இனிப்பு வகைகள் போன்றவற்றையும் வைத்து நிவேதானம் செய்யலாம். புத்தகங்கள், எழுதுகோள்கள், இதர கல்வி உபகரணங்கள், பயிற்சிகளுக்கான சாதனங்கள், கலைப்படைப்புகள், கருவிகள், தொழிலுக்கு உரிய ஆயுதங்கள், இயந்திரங்கள் ஆகியவற்றையும் வைத்து படைக்க வேண்டும். வாழ்க்கைக்கு ஆதாரமான எந்த பொருட்களையும் படையலில் வைத்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபடலாம். பூஜையின் போது வீட்டில் கலைவாணிக்குரிய பாடல்களை பாடி வணங்கலாம். பூஜை முடியும் போது ஆயுதங்களுக்கும் இயந்திரங்களுக்கும் திருஷ்டி கழிப்புகளை தவறாமல் செய்ய வேண்டும். நன்றி.